உங்களை அன்மீட் பண்றேன், நீங்க ஐயா கிட்ட பேசலாம். பேசுங்க பாணி. ஆ கேக்குதுங்களா? ஆ கேக்குது கேக்குது. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. ஐயா, விஷ்ணு கர்மாவும் இன்டர் ரிலேட்டடா? ஏதோ கர்மாவும் ஏதோ விஷ் 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 நம்மளோட விருப்பமும் அதுவும் கர்மாவும் இன்டர் ரிலேட்டடா ஐயா? அதாவது தொடர்பு இல்லாதபடி எதுவுமே கிடையாது, பட் இருந்தாலும் டைரக்டான லிங்க் கிடைக்க முடியாது. கர்மாங்கிறது என்னன்னு சொல்லிங்கன்னா ஒரு சூழ்நிலை அமைகிறத பொறுத்தது தான். ஒரு எந்தெந்த சூழ்நிலைகள்லாம் நமக்கு அமையணும், என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்கணுங்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் கர்மான்னு சொல்றது நம்ம. ஆனால் இருந்தாலும் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் விருப்பமும் கலந்து தான் ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு அதுவும் இருக்கு, காரணமாக இருக்கு. பட் விருப்பங்கள்ங்கிறது எல்லாம் கர்மாவால் அந்த விருப்பம் ஏற்படுதுன்னு நம்ம சொல்லிட முடியாது. சூழ்நிலைக்கும் கர்மாவுக்கும் டைரக்ட் கனெக்ஷன் இருக்கு. கர்ம அந்த விருப்பங்களுக்கும் கர்மாவுக்கும் டைரக்ட் கனெக்ஷன் கிடையாது. ஓகே, நன்றி ஐயா, நன்றி நன்றி சார். வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புறவங்க கை ஹேண்ட்ஸ் ரைஸ், அதை யூஸ் பண்ணுங்க. பாபுலால் சார், முத்துலட்சுமி நீங்க பேசணுமா? ஓகே, ஆமா பேசுங்க. வணக்கம் ஐயா. ஆ வணக்கம்மா. ஐயா, இப்போ இந்த கர்மா ரிப்ளை இருந்ததுங்கல்ல ஐயா, விருப்பத்துக்கும் கர்மாக்கும் தொடர்பு இல்லைன்ட்டு. இப்போ இந்த நிமிஷம் நமக்கு எந்த சூழல் அமைஞ்சிருக்கோ அந்த சூழலுக்கு பழைய கர்மா காரணம். ஆனா ஆகாமிய கர்மா அப்படிங்கிறப்போ நம்ம வந்து செலக்ட் பண்ணி தானே செய்யறோம், அதைத்தான் நம்ம வில் பவர்னு சொல்றோம். அப்போ அந்த செலக்ஷன்ல நாம வந்து இன்பத்தை நோக்கி விரும்பி அதுல வந்து நன்மை இல்லைன்னு தெரிஞ்சும் நம்ம செயல் புரிஞ்சா அதுதான் வந்து கெட்ட கர்மாவாயிடுது. ஆனா நல்லதை மட்டுமே கருத்துல கொண்டு இன்ப துன்பத்தை புறக்கணிக்கும் போது அது நல்ல கர்மாவாயிடுது. அப்போ ஆகாமிய கர்மாக்கும் வில்லுக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆகாமிய கர்மாங்கிறது நாமளா உருவாக்கமாவே நாம உருவாக்குறது தானே அது. ஆமா, அது வேற. இப்ப அவங்க சொன்ன மீனிங் என்னன்னு சொன்னா, ஏற்கனவே கர்மாவால சிலது ஏற்படுதா சொல்லி நம்ம நம்ம செயல்களுக்கு விருப்பங்களுக்கு, இப்ப ஒரு செயலுக்கு வந்து கர்மா காரணமா இருக்கிற மாதிரி நமக்கு ஏற்பட விருப்பத்துக்கும் கர்மா தான் காரணமா சொல்லி கர்மாவை வந்து காரணமாக்குறாங்க. இப்ப நீங்க சொல்றது வந்து விருப்பங்கள் வந்து கர்மாவே உற்பத்தி பண்ணதுங்கிற அர்த்தத்துல சொல்றீங்க. இது 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 வேற இன்னொரு ஆங்கிள் அது. இந்த ஆங்கிள் வந்து நம்ம விருப்பங்கள் வந்து கர்மா உருவாக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஆமாங்கய்யா, இப்போ சின்ன வயசுல விருப்பு வெறுப்பா இருந்ததை வச்சுதான் நம்ம தொடர்ந்து செயல்பட்டுட்டே இருக்கோம். சோ அந்த விருப்பு வெறுப்புல இருந்து செயல்படுறதுதான் திருப்பி திருப்பி அந்த கர்மா சைக்கிள கிரியேட் பண்ணிட்டே போகுது. சோ எல்லா இடத்துலயுமே பார்த்தா அப்போ இப்போ மனம் விடுதலை ஆனதுக்கு அப்புறம் தான் இன்ப துன்பத்தை ஒதுக்கிட்டு நம்ம செயல்படும் போது அது நல்ல கர்மாவா வருது அப்படிங்கிற மாதிரி தோணுது. நான் இன்னும் கனெக்ஷனை வாங்கிக்கலன்னு நினைக்கிறேன் நீங்க சொல்றத. அவங்க கேள்வி இல்லாட்டா எனக்கு சரியா புரியலன்னு நினைக்கிறேன். இல்ல, அவங்க சொல்ற கேள்வி என்னன்னு சொன்னா, ஏற்பட விருப்பங்களுக்கும் காரணம் கர்மா. இப்ப நம்ம ஒரு நிகழ்ச்சி நடக்கு, நமக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு சொன்னா நம்ம கர்மாவாலதான் அந்த ஆபத்து வந்துருன்னு சொல்றோம். அதே மாதிரி நமக்கு ஒரு விருப்பங்கள் வருதுன்னு சொன்னா அந்த விருப்பமும் அந்த நம்ம கர்மாவாலதான் வந்திருக்கு. எப்படி ஆபத்துதோ அப்படி எல்லாமே கர்மா தான் காரணம்ங்கிற மாதிரி ப்ரீடிட்டர்மைன்ட்ங்கிற மாதிரி அப்படி அந்த மாதிரி சொல்ல வர்றாங்க. இப்படி நம்ம சொல்ல முடியாதுங்கிறதா. இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஆகாமிய கர்மாங்கிறது புதுசா உற்பத்தி பண்ற கர்மா, உற்பத்தி பூர்வ கர்மாவுக்கு நம்ம விருப்பங்கள் காரணமா இருக்கலாம். இது நம்மள கிரியேட் பண்றது. அதுக்கு வேணா புது கர்மாவுக்கு காரணமா இருக்கலாம், பழைய கர்மாவனால இது விருப்பங்கள் வரலங்கிற மாதிரி. கரெக்ட். ஆனா எப்பவுமே கர்மாக்கு விருப்பம் தான் அடிப்படையா இருக்கு அப்படி சொல்லலாம். அதாவது புதுசா உற்பத்தி பண்ற கர்மா, புதுசா உற்பத்தி பண்ற கர்மாவுக்கு விருப்பங்கள் காரணமா இருக்கலாம். ஓகே, நல்லதுங்கய்யா. அது மாதிரி இப்ப சொத்து சம்பந்தமா ஒரு கேள்வி வந்தது இல்லைங்கல்லையா? அப்போ இப்ப வந்து நமக்கு மூதாதையர் வந்து இப்ப நமக்கு டைரக்டா சொத்து கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அதை வந்து அந்த பாத்தியதை இருக்கிற வரைக்கும் அனுபவிக்கிறோம்.
இல்லையா, நமக்குதான் அதுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஆனா அவரே அதுல ஒரு போர்ஷனை குடும்பத்துக்கு அனுபவிக்க வேண்டாம், தர்மத்துக்கு தான் நீ செலவு பண்ணும் அப்படின்னு அவரு எழுதி கொடுத்துட்டாருன்னா அந்த அந்த சொத்து வந்து கண்டிப்பா நம்ம யூஸ் பண்றது சரியா இருக்காது இல்லையா. அது வந்து அவரோட சம்பாத்தியம், குடும்பத்துக்கு ஒரு போர்ஷன் கொடுக்கற மாதிரி ஒரு சின்ன போர்ஷன் அவர் தர்ம காரியத்துக்கு கொடுத்துருக்கும் போது நாம அதுல பாத்தியதை கொண்டாடுறது வந்து எப்படி இருக்கும் இல்லையா. இல்ல இப்போ மூதாதையர்கள் தான் நம்ம கொடுத்துருக்குறாங்க, நமக்கு ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ஒரு சொத்தை தவிர மீதி சொத்தை எல்லாம் நம்மளை விட்டு போயிட்டுதுன்னு வச்சுக்கோங்க, அது ஒண்ணுதான் இருக்கு. நம்ம அதை நம்ம நம்ம உபயோகத்துக்கு யூஸ் பண்ண கூடாதுன்னா அது சரியில்லை. அது ஆனா நம்ம விட்டோம்னா அது நம்மளோட இது. இப்ப சப்போஸ் சட்டபூர்வமா சிலதெல்லாம் டாக்குமெண்டேஷன்ல வந்துட்டுன்னு சொன்னா நமக்கு ரைட்டே கிடையாது, அது நம்ம பர்சனல் யூஸ்க்கு எடுத்துக்கிட்டதுக்கு சட்டப்படியே ரைட் கிடையாது அது. ஓகே, ஆமா, அப்படி இல்லாதபடி ஒரு அரேஞ்ச்மெண்டா வந்து ஒரு ஏதோ ஒரு வகையான ஒரு ஓரல் அரேஞ்ச்மெண்ட்ல ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சொன்னா சட்டப்பூர்வமா கட்டுப்பாடுகள் இல்ல, நீங்க அது பொது இதுகளுக்கு தான் உபயோகிக்கணும், சொந்த கூடாதுன்னு வச்சிருந்தாங்கன்னு கூட நமக்கு வேற வழியே இல்லைங்கும் பொழுது அது ஒண்ணுதான் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லைங்கும் பொழுது அது நம்ம சொந்த உபயோகத்துக்கு எடுத்துக்கலாங்கிறதா என்னுடைய கருத்து. அது எனக்கு சின்னதா மாற்று கருத்து இருக்குங்க. சட்டப்படி இல்லாட்டா கூட தர்மப்படி வந்து நமக்கு சட்டம் கட்டுப்படுத்த வேண்டாம், அது நம்ம சொத்து இல்ல, நம்மளோடதே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டா. ஓகேங்க, என்னுடைய கருத்து அவ்வளவுதான். நல்லது. உமா.